ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு நிறை நன்னெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியின் வழியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. உழைக்காதவன் உன்னலாக என்னும் திருவள்ளுவர் வார்த்தைக்கு ஏற்ப உழைப்பால் தம் குடும்பத்தை திறம்பட காத்து வழிநடத்திய புனிதரின் பெருவிழாவை தாயாம் திருவவை இன்று பெருமகிழ்ச்சியோடும் ஆர்ப்பரிப்போடும் கொண்டாடி கொண்டு வருகிறது. பங்கு மக்கள் அனைவருக்கும் தொழிலாளரின் மாதிரிகையான தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித யோசேப்பின் பெருவிழா வாழ்த்துக்கள். தற்போது உலகையே உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய கொடிய நோயின் தாக்கத்தினால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். இந்நிலையில் தங்கள் உயிரை துச்சமென கருதி களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கக்கூடிய முதன்மை நிலை பணியாளர்கள் அனைவருக்கும் கோடம்பாக்கம் புனித பாத்திமா அன்னை ஆலயம் சார்பாக வாழ்த்துகளும் ஜெபங்களும். இந்நிகழ்ச்சியின் வழியில் பல்வேறு உழைப்பாளர்கள் உழைப்பால் உயர்ந்தவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் சரவணன். எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறீங்க, இந்த வேலை இந்த பணியை செய்கிறீங்க? நான் இப்போ தான் புதுசு, நான் ஒரு 4 மாதமாக செஞ்சுன்னு இருக்கேன். ஒரு 4 மாதமாக செய்கிறீங்க, நல்ல சார். இப்போது நிலவிட்டுருக்க சூழ்நிலை, கொரோனா சூழ்நிலையில் நம்ம அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கம் வந்து மருத்துவர்கள், செவிலியர்கள், அப்புறம் காவல்துறையினர், தூய்மை பணியாளர்கள், இவங்க எல்லாமே முதன்மை நிலை பணியாளர், களப்பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்குறாங்க. இதை பற்றின உங்களுக்கு கருத்து என்ன? அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க. எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுன்னு தான் இருக்கோம். ஃபஸ்ட்டு ரொம்ப அதிகமாக கம்மியாக இருந்தது குப்பை, இப்போ ரொம்ப இந்த கொரோனா டைமில் ரொம்ப அதிகமாக வருது. எங்கள் வேலை நாங்கள் செஞ்சுன்னு தான் இருக்கோம், சுத்தமாக வச்சுன்னு தான் இருக்கோம். வேலைப்பழு வந்து இப்போ உங்களுக்கு அதிகமாக இருக்குதா? ஆமாம், கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது, ஃபஸ்ட்டு அவ்வளோ குப்பாக இருந்தது. இப்போ கொரோனா டைம்லலாம் எல்லாம் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு எல்லாமே வெளியே போடுறாங்க, நாங்கள் க்ளீன் பண்ணியிருந்தான் இருக்கோம். இந்த தொழிலாளர் தினத்துக்கு மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிற செய்தி? அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சால் கரெக்டாக இருக்கும். வேறு மாஸ்க்கு போடணும், கை க்ளவுஸ் போடணும், சேஃப்டியாக இருக்கணும். நாங்களும் தூய்மை பணியாளர்கள் தான், நாங்களும் கரெக்டாக சேஃப்டியாக தான் வேலை செஞ்சுன்னு இருக்கோம். அதே போல் எல்லாம் இருந்தால் எல்லோரும் நல்லது தான். அனைவருக்கும் உழைப்பால் தின வாழ்த்துக்கள். கிறிஸ்தில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஃபாட்டிமா டிவி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.